அரசு அறிவித்துள்ளதுனால அதுல தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், என்ன செய்தி இருக்கு? குடியரசுத் தலைவருடைய வருகை பற்றிய அந்த முடிவுகள் அல்லது அவருடைய பார்ட்டிசிபேஷன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? தற்போதைய நிலை என்ன? காத்திய செல்வன் சார், ஏற்கனவே ஜூன் 5ஆம் தேதி இந்த கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையானது இனாகிரேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அப்பவே பிரசிடென்டிடம் அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டது, அதுவும் அப்ப ஃபைனலைஸ் ஆகல. இப்போ அது வந்து 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. 15ஆம் தேதி இந்த ஹாஸ்பிட்டல் இனாகிரேஷன் பண்ணுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுக்கும் பிரசிடென்ட்டுக்கு தான் அழைப்பு வச்சிருந்தாங்க. அவரு அவங்க தான் இதை இனாகிரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம இன்று காலையும் கூட பிரசிடென்ட் ஆபீஸ்ல விசாரிச்ச போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சென்னை வருவதற்கான திட்டம் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து கிடைக்குது. பிரசிடென்ட் அவர் 6 நாள் பயணத்தை முடித்துட்டு கடந்த 10ஆம் தேதி தான் இந்தியா திரும்பினாங்க. சுரினாம் மற்றும் செர்பியா போயிருந்தாங்க. 2 நாள் முன்னாடி தான் திரும்பியிருந்தாங்க. இன்று காலையில நம்ம விசாரிக்கிறப்பம் கூட இந்த அவளுக்கு அவங்களோட சென்னை பயணத்திட்டம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சரே இந்த பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. நன்றி முகிலன். இன்னும் உறுதியான தகவல்களுக்காக காத்திருக்கலாம். ஆனால் தற்போது வரை குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அவருடைய வருகை குறித்து எந்த தகவலும் இல்லை அப்படிங்கறத பதிவு செய்திருக்கீங்க. நன்றி.